Hi friends, welcome to Sri Tanu channel. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் கதம்ப சட்னி. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கதம்ப சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 5 வரமிளகா, 1 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1 கொட்டை புளி, 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 கைப்பிடி கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் உளுந்து, பெருங்காயத்தூள் சிறிதளவு, 1 சில் தேங்காய். வாங்க சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடேறினதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொரிஞ்சு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், 1 கிளறு கிளறிக்கலாம். நான் 5 வரமிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வதங்கிறதுக்கு ரொம்ப குயிக்காகவே கொத்தமல்லி வதங்கிடும். கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கக்கூடாது, அதனால் 1 கிளறு கிளறி விட்டுடலாம். இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சட்னிக்கு தேவையானதை நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது ஆறினதும் மிக்சியில் போட்டு இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வதக்கினது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். சட்னியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் தாளித்ததை நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி தயாராயிடுச்சு. செட்டிநாடு ஃபேமஸ் கதம்ப சட்னி நமக்கு இப்போது தயாராயிடுச்சு. இந்த கதம்ப சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு அருமையான சைட் டிஷ். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.